சுழிப்புரம் சவுக்கடி பகுதியில் கடற்கரைக்கு அருகாமையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான 4 பரப்பு காணிகளை கடற்படையினருக்கு சுவீகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சுவீகரிப்பு பணிகளை கைவிட்டுவிட்டு நில அளவை திணைக்களம் அங்கிருந்து சென்றது. இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடகப் பேச்சாளர் கனகரத்னம், சுஹாஸ், காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் சுழிபுரம் திருவடி நிலையிலே இன்றைய தினம் கடற்படைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை சுவீகரிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து காணியினுடைய உரிமையாளர்களும் நாங்களும் சேர்ந்து காணிகளை சுவீகரிப்பதற்கு எதிராக இங்கே எங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்திருந்தோம். அதை அடுத்து சுவீகரிப்பதற்காக வந்திருந்த அதிகாரிகள் திரும்பி சென்றிருக்கிறார்கள். இது என்னத்தை எடுத்து காட்டுகின்றது என்றால், தமிழ் மக்கள் விழிப்பாக இருந்தால் மாத்திரம்தான், நாங்கள் போராடினால் மாத்திரம்தான் எங்களுடைய காணிகளை பாதுகாக்கலாம், தமிழர் தாயகத்தை பாதுகாக்கலாம். ஆகவே தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த காணி ஆக்கிரமிப்பு யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, தமிழர் தாயகம் எங்கும், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை, மன்னார் என்று 8 மாவட்டங்களிலும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகிறது. இன்றைய தினம் நாங்கள் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் விழிப்போடு இருந்தால் மாத்திரம்தான் எமது மண்ணை பாதுகாக்கலாம். எமது அழைப்பை ஏற்று இங்கே திரண்டு வந்திருந்த சகல மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள், தமிழ்த் தேசிய பற்றாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 5-6 பேருக்கும் அதிகமான நபர்களுக்கு சொந்தமான காணிகளை சுவீகரிப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம் ஒருவருக்கு மாத்திரம்தான் கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறார். 40 பரப்பு காணி. பேரை சொல்லிட்டு, நான் வந்து பொன்னம்பலம் சிவரூபன். எனது பேரனாரின் பேரில் உள்ள காணி வந்து இதில் ஒரு 40 பரப்பு காணி இருக்கிறது. அந்த காணியில் வந்து நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த வாகு தொடக்கம் அதில் ஒரு சிறிய ஒரு இராணுவத்தின் சோதனை சாவடி நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. அந்த நிலையத்துக்கு நிலத்தை தருமாறு, ஒரு 4 பரப்பு நிலத்தை தருமாறு அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார்கள். நான் அதற்கு எனது பாரம்பரியான காணியை நான் விற்குவதற்கு சம்மதம் இல்லை என்றதை தெரிவித்திருக்கின்றேன். இன்று அளக்க வந்த இடத்தில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அளப்பதற்கு சம்மதம் இல்லை என்பதை தெரிவித்திருந்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த உறவுகளை இன்று திருவடி நிலையிலே, சுழிபுரத்தில் உள்ள திருவடி நிலையிலே மிகவும் அருகாமையில் உள்ள 40 பரப்பு காணியிலே 4 பரப்பு காணிகளை அக்போ என்று சொல்லப்படுகின்ற கடற்படை தளத்திற்காக சுவீகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதை பொதுமக்களும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுமாக சேர்ந்து தடுத்து நிறுத்தியுள்ளோம். இனிவரும் காலங்களில் நாங்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். காரணம் என்னென்று கேட்டால், ஒருபுறம் அரசியலுக்காக ஜனாதிபதி அவர்கள் இங்கே காணிகளுக்கான உறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதியிலே தனது வெற்றியை கருத்தில் கொண்டு. ஆனால் மறுபுறமாக எங்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் ஒரு பக்கமாக காணிகளை சுவீகரித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கைகளுக்கு நாம் மிகவும் விழிப்பாக இருந்து எங்கள் கண்டனத்தை தெரிவித்து அவர்களை அளவீட்டு பணிகளை மேற்கொள்ளாமல் செய்வதற்கு மக்களின் ஒத்துழைப்பை நாடி நிற்கின்றோம். எப்பொழுதும் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எங்கள் தாயகம் பறிபோவதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.